பதினோரு பெண்களுக்கு 10 கோடி. கூரையை பீத்து கொண்டு கொட்டிய அதிர்ஷ்டம். குப்பை வண்டிக்கு குட் பை. கோடீஸ்வரியான தூய்மை பணியாளர்கள். கேரளாவில் நடந்த அதிசயம். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக லாட்டரி சீட்டுகளால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். சிலர் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் லாட்டரியில் இழந்துள்ளனர். இன்னும் சிலர் குடும்பத்தையே இழந்து பிறகு தன்னையே இழந்த அவல நிலைகளும் அரங்கேறியிருக்கிறது. இன்னும் சிலரோ இந்த லாட்டரி சீட்டினால் மனநிலை பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன. மேலும் சிலர் லாட்டரி விற்பனை மூலமாக பல்வேறு நூதன மோசடிகளையும் செய்துள்ளனர். இதனால் பெரும் பாதிப்புகளும் சர்ச்சைகளும் நீடித்து கொண்டே இருந்துள்ளது. இதனை பொறுக்க முடியாமல் தவித்த தமிழக அரசு ஒரு கட்டத்தில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்திருக்கிறது. அதன்படி கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம் முழுவதும் லாட்டரி விற்பனையை தடை செய்து அதிரடி காட்டியது. அன்று முதல் இன்று வரை லாட்டரி சீட்டுகள் இல்லாத தமிழகமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டின் நிலைமை இப்படி இருக்க பக்கத்து மாநிலமான கேரளாவில் அரசே முறைப்படி லாட்டரி விற்பனை செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கேரள லாட்டரி அவ்வப்போது யாரேனும் ஒரு ஏழையை ஒரே நாளில் கோடீஸ்வரராக மாற்றி விடுகிறது. சபரிமலைக்கு சென்ற தமிழர் தொடங்கி கேரளாவின் ஆட்டோ ஓட்டுநர் வரை ஏராளமானவர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றிய பெருமையும் இந்த கேரள லாட்டரிக்கு உண்டு. மேலும் இதன் காரணமாக கேரள லாட்டரி சீட்டுகளை வாங்குவதற்கு நாடு முழுவதும் உள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் மக்கள் ஆர்வம் காட்டினாலும் லாட்டரி சீட்டுகளை வாங்கவும் விற்கவும் கேரள அரசு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அதன்படி மட்டுமே இந்த கேரள லாட்டரிகளை வாங்க முடியும். அது மட்டுமல்லாமல் கேரள அரசு ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு பெயர் கொண்ட லாட்டரி சீட்டுகளை வெளியிடுகிறது. அதில் திங்கட்கிழமை அக்ஷயா என்ற சீட்டும், செவ்வாய்க்கிழமை காருண்யா என்ற சீட்டும், புதன்கிழமை காருண்யா பிளஸ் என்ற சீட்டும், வியாழக்கிழமையில் நிர்மல் என்ற சீட்டும், வெள்ளிக்கிழமையில் ஸ்திரீ சக்தி என்ற சீட்டும், சனிக்கிழமையில் வின் வின் என்ற சீட்டையும், ஞாயிற்றுக்கிழமையில் 50-50 என்ற சீட்டையும் விற்பனை செய்கிறது. இதற்கிடையே அவ்வப்போது பம்பர் பரிசு சீட்டுகளையும் விற்பனை செய்து அசத்தி வருகிறது. இந்த பம்பர் லாட்டரி சீட்டுகள் அதிக பரிசு தொகையினை கொண்டதாக இருக்கிறது. இந்த சீட்டுகள் கோடை, பூஜை, ஓணம், புத்தாண்டு உட்பட வருடத்திற்கு 6 பம்பர் சீட்டுகளை கேரள அரசு விற்பனை செய்கிறது. அதில் சமீபத்தில் பருவமழை காலத்திற்காக விற்கப்பட்ட பம்பர் சீட்டு இந்திய அளவில் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த கோடை பம்பர் பரிசு செய்த மகத்தான சாதனையை பற்றிய விவரங்களை பார்ப்போம். கேரள மாநிலம் மலப்புரத்திற்கு அருகே உள்ளது பரப்பனங்காடி நகராட்சி. இந்த நகராட்சியின் தூய்மை பணியாளர்களாக ஹரிதா கர்மசேனா என்ற அமைப்பில் குட்டி மாலு, பேபி, ஷோபா, பார்வதி, ராதா, லக்ஷ்மி, லீலா, பிந்து, ஸ்ரீஜா, சந்திரிகா மற்றும் காத்யாயனி என 11 பெண்கள் தூய்மை பணியாளர்களாக கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்த பெண்கள் தினந்தோறும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று மக்காத குப்பைகளை பெற்று வருகிறார்கள். பின்பு அந்த குப்பைகளை மறுசுழற்சிக்காக அனுப்பி வைப்பது இவர்களது முக்கிய பணி. இந்த பணியை காற்று, மழை, பனி என அனைத்து நேரத்திலும் இடைவிடாது செய்வார்கள். இதற்காக இவர்களுக்கு 8,000 ரூபாய் முதல் 14,000 ரூபாய் வரை ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. குறைவான ஊதியம் என்றாலும் மன நிறைவோடு பணிபுரியும் இந்த பெண்கள் அவ்வப்போது அங்கு விற்கப்படும் லாட்டரிகளை குழுவாக சேர்ந்து வாங்குவது வழக்கம். அதுபோல கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் 11 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 25 ரூபாய் சேர்த்து கேரள மாநிலத்தின் மழைக்கால சிறப்பு லாட்டரியை வாங்கியுள்ளனர். இந்த லாட்டரி சீட்டின் மதிப்பு 25 ரூபாய் ஆகும். இந்த பெண்கள் லாட்டரி சீட்டினை வாங்கியிருந்தாலும் அதன் மீது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத அந்த பெண்கள் ரொம்பவே பிஸியாக தூய்மை பணிகளை செய்துள்ளனர். இந்நிலையில் அந்த லாட்டரி சீட்டுக்கான குழுக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. அந்த குழுக்களில் இந்த 11 பெண்களும் சேர்ந்து வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு முதல் பரிசாக 10 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த இவர்களிடம் ஓடி வந்து ஆச்சரியத்துடன் இந்த தகவலை கூறியிருக்கின்றனர். அப்போது இதனை சிறிதும் எதிர்பார்க்காத அந்த பெண்கள் பெரும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஒரு சேர வெளிக்காட்டியுள்ளனர். ஏழை தொழிலாளியான அந்த பெண்களுக்கு 10 கோடி பரிசு கிடைத்திருப்பதை கேட்டு பலரும் பெரும் மகிழ்ச்சியோடு அவர்களை வாழ்த்தி வருகின்றனர். மேலும் அவர்களோடு வேலை பார்க்கும் அதிகாரிகள் அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து பாராட்டி வருகின்றனர்.
அப்போது இது குறித்து அந்த பெண்களிடம் கேட்டபோது 10 கோடி ரூபாய் பரிசு கிடைக்கும் என கனவிலும் நாங்கள் நினைத்ததில்லை என்று கூறியுள்ளனர். இந்த பணத்தினை வைத்து என்ன செய்ய போகின்றீர்கள் என கேட்டபோது இந்த பரிசு தொகையை வைத்து முதல் வேளையாக தங்களுக்கு உள்ள கடன்களை அடைத்துவிட்டு பின்பு சொந்த வீடு கட்ட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பரிசு கிடைத்த அந்த லாட்டரி சீட்டினை பெண்கள் 11 பேரும் பரப்பணங்காடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பரிசு பணத்துக்காக ஒப்படைத்துள்ளனர். இதனால் வரையில் குப்பைகளோடும் துர்நாற்றத்தோடும் வியர்வையோடும் தினசரி பிழைப்பு நடத்திய இந்த பெண்கள் வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை இனியாவது பார்க்கட்டும் என பலரும் வாழ்த்தி வருகின்றனர். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது என ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அந்த பெண்களை பார்க்கும் போதே நமக்கும் ஏதோ மனதில் இருந்த பாரங்கள் இறங்கியதாகவே உணர்வு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.